ஏமாஸ்டி ஃபுட்ஸில் சிக்கன் பிரியாணி சுவையில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காளானை ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நாலு பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க காளானில் ரெண்டு ஸ்பூன் தயிர், வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு, இஞ்சி பூண்டு விழுத அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட மஷ்ரூம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, நாலு கிராம்பு, ஏலக்காய் மூணு, மராத்தி மூக்கு ரெண்டு, ஜாதி பத்திரி ஒன்று, கல்பாசி ஒரு பீஸ், அஞ்சு பாதாம், மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். காளான் பிரியாணி செய்யறதுக்கு மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நாலு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க காளானை ஆட் பண்ணிடலாம். புதினா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த எல்லாமே நல்லா கிரேவியாக வந்திருக்கு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவியில் நாலு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் ரைஸ்க்கு நாலு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தம் போட்டுடலாம். நான் யூஸ் பண்ணாத தோசைக்கல் வச்சுருக்கேன், அதிலே நம்ம தம் போட்டுடலாம். பிளேட் போட்டுட்டு வெயிட் வச்சுட்டேன். கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். திருப்பி தம் போட்டுட்டு கால் மணி நேரம் வெயிட் பண்ணலாம். சில பேருக்கு 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹேமாஷ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.